சென்னையில் தனது ஆவணங்களை போலியாக கொடுத்து யாரோ கடன் பெற்று மோசடி செய்ததாக பெண் மருத்துவர் ஒருவர் கொடுத்த புகாரில் திடீர் திருப்பமாக அந்த மருத்துவமனை உரிமையாளர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மோசடி அம்பலமானது. எப்படி? சென்னை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மகப்பேறு மருத்துவர் சுப்ரியா. இவர் அரும்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மருத்துவர் சுப்ரியாவை வங்கி ஊழியர்கள் தொடர்பு கொண்டு வாங்கிய கடனை செலுத்துமாறு கேட்டுள்ளனர். ஆனால் சுப்ரியா தான் எந்த வங்கியிலும் கடன் வாங்கவில்லை என்றும் தவறான எண்ணிற்கு அழைத்துள்ளீர்கள் என்றும் அழைப்பை துண்டித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து சுப்ரியாவை தொடர்பு கொண்ட வங்கி ஊழியர்கள் உங்கள் பெயரில்தான் கடன் வாங்கப்பட்டுள்ளது என்று ஆதாரங்களையும் அளித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் ஒன்றில் இருந்தும் பெண் மருத்துவருக்கு 22 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளீர்கள் என்றும் அழைப்பு வந்துள்ளது. சுப்ரியாவை வங்கியிலிருந்தும் ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்தும் தொடர் அழைப்புகள் செய்து தொந்தரவு செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சுப்ரியா இது தொடர்பாக சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் மருத்துவர் சுப்ரியா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வில்லிவாக்கத்தில் உள்ள ரெட்ஸ் கிளினிக் என்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் பணியாற்றியுள்ளார். மருத்துவமனையின் உரிமையாளரான கார்த்திக் தான் சுப்ரியாவின் ஆவணங்களை வைத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. கார்த்திக்கை கைது செய்து விசாரணை நடத்தியதில் ரெட்ஸ் கிளினிக் என்ற பெயரில் வில்லிவாக்கம், ஐயப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, புழல் பகுதிகளில் கிளினிக் நடத்தி வந்துள்ளார். மருத்துவமனையை விரிவாக்கம் செய்ய ஆசைப்பட்ட கார்த்திக் வங்கியில் கடன் வாங்க முடிவு செய்தார். ஏற்கனவே தன் பெயரில் வங்கிக் கடன் அதிகம் உள்ளதால் தன்னுடைய மருத்துவமனையில் ஏற்கனவே பணியாற்றிய மருத்துவர் சுப்ரியாவின் ஆவணங்களை வைத்து கடன் பெற்றது தெரியவந்தது. வங்கியில் பெற்ற கடன்களுக்காக மாத தவணையாக 32,000 ரூபாய் மருத்துவர் கார்த்திக் தவறாமல் கட்டி வந்துள்ளார். ஆனால் கொரோனா காலத்தில் தவணை செலுத்த வேண்டாம் என்று வங்கிகளில் கூறியதை அடுத்து மருத்துவர் கார்த்திக் 6 மாத காலம் வங்கி தவணைகளை செலுத்தாமல் இருந்துள்ளார். 6 மாதத்திற்கு பிறகு வங்கிகள் மீண்டும் தவணைகளை வசூல் செய்ய துவங்கிய போது மருத்துவர் கார்த்திக் தொடர்ந்து தவணை கட்டாததால் மருத்துவர் சுப்ரியாவை வங்கி ஊழியர்கள் கேட்டுள்ளனர். அதன் மூலம்தான் கார்த்திக்கின் மோசடி அம்பலமாகியுள்ளது. மோசடி உறுதியானதை அடுத்து மருத்துவர் கார்த்திக் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த திருமங்கலம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.